सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयम नमः वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहं अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि शय्यासन अटन विकत्थन भोजनादिषु ऐक्याद्वयस्य रतवान् इति विप्रलब्धः सख्युः सखेव पितृवत् तनयस्य सर्वं सेहे महान् महितया कुमतेराघं मे सोऽहं नृपेन्द्र रहितः पुरुषोत्तमेन सख्याप्रियेण सुहृदा हृदयेन शून्यः अध्वन्युरुक्रम परिग्रहम् अङ्गरक्षन् गोपैरसद्भिः अबलेव विनिर्जितोऽस्मि तद्वै धनुस्ते इषवः स रथो हयास्ते सोऽहं रथी नृपतयो यत आनमन्ति सर्वं क्षणेन तदभूत् असत् ईशरिक्तं भस्मन्हुतं कुहकराद्धम् इव उक्तम् उष्यम् அர்ஜுனன் கண்ணன் கலம்பினத்துக்கு அப்புறம் தன்னுடைய என்னென்னலாம் பாவங்கள் தன்னுடைய மனசுல இருக்கோ அதை ஒவ்வொன்னா சொல்லிட்டு வந்தா சொல்றச்சே கடைசியில தான் ஒண்ணுமே இல்லைங்கிறத சொல்றான் அந்த பகவான் இல்லாத ஈஷ ரிக்தம் தத் சர்வம் அசத்து அபூத் இது வரைக்கும் வந்து எதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ரைட் ஒரு இருந்ததோ தத்வை தனுகு அந்த காண்டீபம் இல்லாத காண்டீபம் இஸ் ஈக்குவல் டு அர்ஜுனன் அந்த மாதிரி ஒரு ஒரு புகழ் பெற்றவன் அவன் தத் தனுகு அந்த அம்புகள் அந்த ரதம் அந்த குதிரைகள் ஏன் அதுல ஏறக்கூடிய நான் சகலமும் ஒண்ணுமே இல்லாத இருக்கு எதை வச்சுண்டு ஜனங்கள் எதை வச்சுண்டு அரசர்கள் எனக்கு நமஸ்காரம் பண்ணாலோ அது எல்லாமே ஈஸ்வரிக்தம் அந்த பகவான் இல்லாத சகலம் சூன்யம் தத் சர்வம் ஒரே க்ஷணத்துல அசத் அபூத்து அது ஒண்ணுமே இல்லாத போயிடுத்து எது போலன்னா அப்படியே இப்ப ஒரு மறுபூமியில பாலைவனத்துல ஒரு பீஜத்தை போட்டோம்னா எப்படியோ அல்லது ஒரு இல்யூஷன் காமிக்கிற ஒருத்தன் வந்து ஒரு வீடை கொடுத்தான்னா எப்படி இருக்குமோ அல்லது பஸ்மத்துல சாம்பல்ல கொண்டு போய் நம்ம ஆகுத்திய போட்டோம்னா எப்படி ஒரு பலன் இல்லாமல் இருக்குமோ அது போல அப்படின்னு சொல்லி முடிக்க போறான் ராஜன் ஸ்துவயா அனுபிருஷ்டானாம் அடுத்தது யாதவர்களுடைய ஒரு நிலைமை எப்படி அப்படிங்கறத வந்து டிஸ்கிரைப் பண்றான் அர்ஜுனன் ராஜன் ஸ்துவயா அனுபிருஷ்டானாம் சுஹ்ருதாம் ந சுஹ்ருத்புரே விப்ரஷாப விமூடானாம் நிக்னதாம் முஷ்டிபிர் மிதஹ வாருணீம் மதிராம் பீத்வா மத உன்மதித சேதசாம் அஜானதாமிவ அந்யோன்யம் சதுப்பஞ்ச அவசேஷிதாக இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சுக்கணும் ஏன்னா முதல் ஸ்லோகத்துக்கு அடுத்தது வந்து ஒரு ஹேத்துவா அமையறது இங்க வந்து சுஹ்ருத்புரே சுஹ்ருத்புரேங்கிறச்சு சுஹ்ருதுகள் யுதிஷ்டர் இருக்காரோ இல்லையோ அர்ஜுனனை பார்த்த உடனே அங்க எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா நம்ம பந்துக்கள்லாம் இருக்காளே அவர்கள்லாம் சௌக்கியமா இருக்காளா என்ன பத்தி விசாரிக்கிறாளா அப்படின்னு எல்லாம் வந்து எப்படி யுதிஷ்டர் கேட்டாரோ அதுக்கு இப்ப பதில் சொல்றான் ராஜன்னு ஹே ராஜன் த்வயா அனுபிருஷ்டானாம் சுஹ்ருதாம் நிக்னதாம் மிதஹா நிக்னதாம் சதுப்பஞ்ச அவசேஷிதாஹா இதுதான் மெயின் சென்டென்ஸ் எப்படின்னா நீங்க வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ பத்தி கேட்டேளே யார் யார பத்தி எல்லாம் கேட்டேளோ அவர்கள் எல்லோருமே சுஹ்ருத்புரே அந்த துவாரகாபுரியில ஒருத்தருக்கு ஒருத்தர் கையால சண்டை போட்டுண்டு முஷ்டிபிஹி மிதஹா நிக்னதாம் ஒருத்தர் ஒருத்தர் தன்னுடைய முஷ்டி கையால வந்து சண்டை போட்டு நிக்னதாம் கொன்னு நாலஞ்சு பேர் பாக்கி இருக்கா சதுப்பஞ்ச அவசேஷிதாகாங்கிற ஏதோ ஒரு ஒரு விரல விட்டு என்ற அளவுக்கு பாக்கி இருக்கான்னு எப்படின்னா துவயா அனுபிருஷ்டானாம் உன்னால் கேட்கப்பட்ட விசாரிக்கப்பட்ட நீ விசாரிச்சியே அவெல்லாம் எப்படி இருக்கான்னுட்டோ அந்த துவயா அனுபிருஷ்டானாம் சுகிருதாம் அந்த சுகிருத்த நண்பர்களுக்கு நடுவில்
சதுஃப் பஞ்ச அவசேஷிதாக சதுஃப் பஞ்ச சத்வாரஹாவா பஞ்சவா சதுஃப் பஞ்சன்னு ஒரு வேர்டு. சோ நாலஞ்சு பேர் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றது ரெண்டு மூணு பேர், அதே த்வித்ராஹா சதுஃப் பஞ்ச இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். துவவா த்ரயஹாவா அப்படிங்கிறச்சு த்வித்ராஹாங்கலாம், சத்வாரஹாவா பஞ்சவாங்கிறச்சு சதுஃப் பஞ்ச அவசேஷிதாகனு அந்த 23 கடைசியில இருக்குது. சோ சதுஃப் பஞ்ச அவசேஷிதாக நாலஞ்சு பேர் அவசேஷிதாக மீதமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் அந்த நண்பர்களுக்கு நடுவில். அவர்களுக்கு தான் எல்லாமே இங்க விசேஷமா போக போறது. எப்படி இருக்கான்னா நகா சுகிருதாம், சோ நம்மளுடைய சுகிருத்து நண்பர்கள் அவர்கள் விப்ர சாப விமூடானாம், விப்ர ஒரு பிராமணனுடைய சாபத்தினால விமூட புத்தி பேதலிச்சு போச்சு, தட் இஸ் புத்தி வந்து கம்ப்ளீட்டா வந்து மழுங்கி இருக்குங்கிறான். சோ விப்ர சாப விமூடானாம், பிராமணனுடைய ஒரு ரிஷியனுடைய சாபத்தினால விமூட தன்னுடைய அந்த புத்தி இதுவாயிடுத்து, தே வர் நாட் இன் த ரைட் சென்சஸ், அதுதான் விமூட. அப்படி இருக்கக்கூடிய யாதவர்கள் முஷ்டிபிஹி மிதஹா நிக்னதாம், முஷ்டிபிஹி கையினால மிதஹா ஒருவருக்கொருவர், மிதஹான பரஸ்பரம், பரஸ்பரம் நிக்னதாம் கொள்கின்றவர்களாக எண்ணத்தினால அந்த மாதிரி ஆயிடுத்த வாழ்க்கைன்னா அதுக்கு முன்னாடி இதை போட்டுக்கணும், வாருணீம் மதிராம் பீத்வா மத உன்மத்த சேத்தசா, உன்மதித சேத்தசா. வாருணிங்கிறது அன்னமயீம் மதிரா, மதிராங்கிறது இன்டாக்சிகேண்ட் ஆல்கஹால், அதுல வந்து இந்த வாருணி மதிராங்கிறது அன்னமயம், தட் இஸ் இந்த ரைஸ் வைன்னும்பா அந்த மாதிரி. சோ வாருணி மதிராம் அந்த ஒரு இன்டாக்சிகேண்ட், அந்த குடிய குடிச்சுட்டு பீத்வா மத உன்மதித சேத்தசாம், மத அந்த மதத்தினால இன்டாக்சிகேஷன்னால உன்மதித கலக்கம் அடைவிக்கப்பட்ட சேத்தகா மனதானது யாருக்கு இருக்கும். சோ அந்த குடிச்சுட்டு அந்த குடியினால அந்த போதையினால அவளுக்கு வந்து மனசு கலங்கி ஒருவருக்கு ஒருவர் மிதகா சண்டை போட்டுக்கொண்டா கொன்னா நிக்னதாம், நிக்னதாம்னா ஹந்தியோட சத்ருபிரத்தியம் அந்த இடத்துல. சோ ஒருவருக்கு ஒருவர் கையினால கொன்னுண்டு தன்ன, அதுக்கப்புறம் அந்யோன்யம் அஜானதாம் இவ, நேத்துக்கு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்துட்டு சாப்பிட்டிருப்பாளா இருக்கும், ஆனா இன்னைக்கு என்னமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு ஒண்ணு தெரியாது எனக்கு உனக்கும் என்ன தெரியாதுன்னு வெட்டுக்குத்துல நின்னா யாதவர்கள். அதான் அந்த அந்த கர்மா அந்த விப்ர சாபங்கிறது அதுதான், எப்போ நமக்கு வந்து அது அடிக்கும்னு தெரியாது நமக்கு. ஏன்னா இப்போ எங்க ஆதார் சொல்ல மூட்டை மூட்டையா நம்ம பண்ணி வச்சிருக்கோம் கர்மா, ஏது எப்ப வந்து பலன் மூட்டை அவுக்குப்போன்னு தெரியாது நமக்கு, அது எப்ப ஆக்ஷன் கொடுக்கும்னு நமக்கு சொல்லவே முடியாது. நேத்தி வரைக்கும் கூட உட்கார்ந்துண்டு அண்ணன் தம்பி அப்படின்னுட்டு உறவாடின் இருந்தவர்கள் அந்யோன்யம் அஜானதாம் இவங்கிற, ஒருவருக்கொருவர் என்னமோ பழக்கமே இல்லாத மாதிரி தெரியாத மாதிரி ஒருவருக்கொருவர் நிக்னதாம், அதுக்கப்புறம் தான் அந்த முஷ்டிபிகி மிதஹா நிக்னதாம்ங்கிறது வரணும். அன்னையம் எப்படின்னா ஹே ராஜன் சுஹத்புரே அந்த துவாரகாபுரியில் அனுப்பிருஷ்டாம் துவயா அனுப்பிருஷ்டானாம் உன்னால் கேட்கப்பட்ட நகா சுகிருதாம் நம்மளுடைய சுகிருத்துக்கள் அவர்களுக்குள் அவர்கள் எப்படின்னா விப்ரசாப விமூடானாம், இது முதல்ல விப்ர அந்த பிராமணர்னுடைய சாபத்தினால விமூட, ஜாம்பவதிக்கும் கிருஷ்ணனுக்கும் பிறந்தவன் சம்பன், அந்த சம்பாசுர சாம்பன்னா அவன் அவன் தான் வந்து தான் பிரெக்னன்ட் உமன் மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுண்டு முனிவருக்கு முன்னாடி போய் நிக்கிறான், அந்த என்ன குழந்தை பிறக்கும்னு சொல்லுங்கோங்கிறா. அப்போ முனிவர் வந்து சாபம் கொடுக்கிறார், இது பிறக்கிறதுனால இதுல இருந்து பிறக்கக்கூடியது உங்களுக்கு அழிவுக்கு காரணமாகும்ங்கிறார். அவன் வந்து ஒரு ஒரு மேஸ் அதாவது கதை ஒண்ணு பிறக்கிறது, அந்த கதையை சுக்கு நூறா உடைச்சு அதை வந்து சமுத்திரத்துல போட்டு விடுறா, அதுல இருந்து வரக்கூடிய அந்த பீசஸ் வந்து சமுத்திர கரையில புல்லா முளைக்கிறது, அந்த புல்ல வந்து ஏரக்கான்னு பேரு, அந்த ஏரக்காவை பிடிச்சு எடுத்து இவா வந்து ஒத்தர ஒத்தர அடிச்சுக்கிறான்.
இந்த ஏரக்காங்கிற புல்லு தான் வந்து ஒவ்வொருத்தரும் அந்த புல்ல வந்து பிடுங்கரைச்சு அது வந்து ஒரு ஆயுதமா மாறுறது. இதை வச்சுட்டு சண்டை போடுறா. சோ விப்ர சாப விமூடானாம், பிராமணருடைய சாபத்தினால புத்தி கலங்கி இருக்கக்கூடியவர்களும், வாருணியும் மதிராம் பீத்வா, அந்த அன்னமயமான ஒரு மதிரா அதை குடித்து விட்டு, மத உன்மதித சேதசாம், போதையினால கலக்கமடைந்த ஒரு மனதை கொண்டவர்களாக, அந்யோன்யம் அஜானதாமிவ, ஒருவருக்கொருவர் இன்னொருவரை புரியாமல் இருப்பது போல், முஷ்டிபிகி மிதஹ நிக்னதாம், கைகளால் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு கொண்டு, சதுஷ்பஞ்ச ஏவ அவசேஷிதாக, நாலஞ்சு பேர் பாக்கி இருக்கா. பிராயேண இல்ல வியாக்கியானத்துல வெறும் வந்து அன்வயம் தான் போட்டிருக்காரு, ஒன்னும் இல்ல. அவசேஷிதாகங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னங்கிறது தெரியணும் இல்லையோ, மூல காரணம். பிராயேண ஏதத் பகவதா ஈஸ்வரஸ்ய விசேஷ்டிதம் மிதா நிக்னந்தி பூதானி பாவயந்தி சயன் மிதா. ஒவ்வொருக்கொருவர் வந்து ஒரு பாவனாங்கிறது இருக்குன்னா, ஒரு நல்ல இமோஷனோ அல்லது ஒரு ஒரு கெட்ட இமோஷன்னால ஒருத்தருக்கு ஒருத்தர் கொன்னுக்கிறான்னா இதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஈஸ்வரஸ்ய விசேஷ்டிதம், அவன் எழுதி வச்சுட்டான் பகவான், அதனால நடக்கிறது. பிராயேண அர்ஜுனன் கீதை வீண் போகலங்கிறதுக்கு இதுதான் என்ன. நம்ம வந்து பல சமயம் நமக்கு வந்து ஏன் இப்படி இந்த சம்சாரத்தினுடைய ஒரு இன்ஃபுளுவன்ஸ்னால நம்ம வந்து இப்படி வாழ்றோமேன்னு நமக்கு தோணும், இதெல்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம்னு தோணும் இல்ல. இதெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு வந்து இதெல்லாம் அந்த சுப வாசனா சரித்து, அசுபம் சுபம்ங்கிறது ரெண்டு வாசனைகளுமே நமக்கு வந்து ஒரு ஓட மாதிரி ஓடிண்டே இருக்குது, அது ஒரு நதி மாதிரி ஓடிண்டே இருக்கு. நம்ம வந்து இதெல்லாம் படிக்கிறதுனால என்னன்னா, அந்த அசுப வாசனைகளை இந்த ஒரு க்ஷணம் எக்ஸ்ட்ரா நம்ம அசுபத்துல போகாத சுபத்துல கொண்டு வந்து நிறுத்துறோம், திருப்பி திருப்பி பிடிச்சு பிடிச்சு இழுத்துன்னு இருக்கும். ஒரு நாள் வரும் நம்ம பிடிச்சு இழுக்க வேண்டாம், தானா அது சுபவாசனையில போகும், பழகிடும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்றது. அவன் கீதையனுடைய இன்ஃபுளுவன்ஸ் பாருங்கோ, இதெல்லாம் சொல்லிட்டே வரைச்சே பிராயேண ஏதத் பகவதா ஈஸ்வரஸ்ய விசேஷ்டிதம்ங்கிறான். பாசிபிள், ஏன்னா இதெல்லாம் வந்து காரணம் நம்ம கண்டுபிடிச்சுட்டு இருந்தோம்னா, நேத்திக்கு வந்து சந்தோஷமா சாப்பிட்டு இருந்த எதுக்கள் அடுத்த நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு எனக்கு ஒன்னு தெரியாதுங்கிற அளவுக்கு வெட்டுக்குத்துன்னு எப்படி நிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஹேத்து என்ன, ஒரே காரணம், பகவதா ஈஸ்வரஸ்ய விசேஷ்டிதம். கண்ணன் விளையாடுறான், அவ ஆடுறான், அவன் ஆட்டி வைக்கிறான், இவ ஆடுறாங்கிறவே அந்த மாதிரி. சோ பிராயேண ஏத்தது பிராய, பொதுவாக இது வந்து பகவான் ஈஸ்வரனுடைய விசேஷ்டிதம், ஒரு அவனுடைய ஒரு லீலை விளையாட்டு. பூதானி பூதங்கள் எல்லா ஜீவராசிகளுமே மிதா நிக்னந்தி, ஒருவருக்கொருவர் கொல்லுவதற்கு முயல்கிறார்கள். அதாவது இவ வந்து கொல்றான்னா அந்த கண்ணன் வந்து கொல்ல வைக்கிறாங்கிறது தாங்க, அவனுடைய ஒரு லீலையில இந்த கர்மா வந்து இப்போ இந்த சமயத்துல ஆக்ட் ஆகணும்னு அவன் டிசைட் பண்ணிடுறான், அதனால அது நடக்கிறது. சோ மிதஹா நிக்னந்தி, ஒருவருக்கொருவர் அவ வந்து கொன்னுக்குறா ஒருத்தருத்தரை. என் மிதஹா எந்த காரணத்தினால, மிதஹா பாவயந்தி, ஒருவருக்கொருவர் ரட்சிக்கிறா. பாவயந்திங்கிறத வந்து பல அர்த்தங்கள் சொல்லலாம். இங்க ஸ்ரீதர சுவாமி பாலயந்திங்கிறார், ஒரு ஜந்து இன்னொரு ஜந்துவை கொல்றது, ஒரு ஜந்து இன்னொரு ஜந்துவை ரட்சிக்கிறது. இது என்னத்தினால, எது எந்த காரணத்தினால் மிதஹா ஒண்ணுக்கொண்ணு அடிச்சுக்கிறதோ, நிக்னந்தி மிதஹா ஒண்ணுக்கொண்ணு பாலயந்தி, பாவயந்திங்கிறது பாலயந்திங்கிறது, அல்லது விரோதத்தனத்தோட இருக்கு பாவயந்திங்கிறச்சு ஒரு நல்ல எண்ணத்தோட இருக்கு இருக்கலாம். ஏன்னா கொல்லட்டுமே அப்படின்னு நம்ம இங்க உட்கார்ந்து நினைச்சுட்டோம்னா கூட அது பாப்போங்கிற, அது நம்ம கத்தி எடுத்துட்டு போய் கொல்லணுங்கிற அவசியம் இல்ல. He deserves what he got. நம்ம இங்க உட்கார்ந்து ஒரு மென்டல் ஜட்மெண்ட் ஒன்னு பாஸ் பண்றோம் பாத்தீங்களா, அது கூட தப்பு, அதுவும் பாபத்தை இது வரும், அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு கர்மாவை கொடுக்கும். அதனால அந்த மென்டல் ஆக்ஷன் இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து பாவயந்திங்கிறார். மனசுல நம்ம ஒருவருக்கு ஒருவர் அதை யோசிச்சோம்னா கூட, ஈவன் எ சிம்பிள் கன்சிடரேஷன் அபவுட் தட் ஃபேக்ட், அது கூட போறும் நமக்கு பாவயந்தி. அதுவே இந்த இது எல்லாமே என்ன, தத் பகவதா விசேஷ்டிதம், அவனுடைய ஒரு லீலா விசேஷம், நம்ம அந்த மாதிரி நடந்துக்கிறோம். சோ பிராயேண ஏதத் பகவதா ஈஸ்வரஸ்ய விசேஷ்டிதம் மிதஹா நிக்னந்தி பூதானி பாவயந்தி ச யன் மிதஹா.
கண்டினியூ பண்றார். என்ன காரணம்ங்கிறது அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல, ஏன்னா அவசேஷிதாக இத்தியனையன உக்தம் ஹேது கர்த்தாரம் ஆக த்ரிபிஹி. மூன்று ஸ்லோகங்கள்ல இந்த நாலஞ்சு பேர் தான் பாக்கி இருந்தாங்கிறதுக்கு ஒரு காரணம் போடுமோ இல்லையோ, அந்த காரணத்தை பத்தி இப்ப ஆரம்பிக்கிறார் மூணு ஸ்லோகத்துல. முதல் ஸ்லோகத்துல இது எல்லாமே ஒருவருக்கொருவர் அடிச்சுக்கிறதோ ஒருவருக்கொருவர் நல்ல விதத்துல நினைச்சுக்கிறதோ எல்லாமே கண்ணனுடைய ஒரு செயல். ஜலௌகசாம் ஜலே எத்வது மகாந்தோ அதந்தி அணியசகா துர்பலான் பலினோ ராஜன் மகாந்தோ பலினஹா மிதஹா. ஜலத்துல ஜலௌகசாம்ங்கிறச்சு ஜல ஜலம் ஓகஹா ஏஷாந்தே. ஜலத்துல இருக்கக்கூடிய மத்ஸ்யாதிகள் எப்படி இருக்கும்னா, ஜலௌகசாம்ங்கிறச்சு மத்ஸ்யாதீனாம் மத்தியே, அந்த ஜலத்துல இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு நடுவுல திமிங்கிலம். ஒரு இத்தினூண்டு ஒரு மீன் இருக்கும், அதுக்கு அதை விட பெருசா ஒரு மீன் வரும், இந்த மீன் கிடைச்சிடும் சாப்பிட்டுரும். இன்னொரு ஒரு பெரிய மீன் வரும், அதுக்கு ஆகாரம் இந்த சிறிய மீன். இந்த ஃபுட் சைக்கிள் இருக்கே அதை சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. எத்வத்து மகாந்தஹா அணியசஹ அகந்தி அதந்தி. அதந்தினா அத்தி அத்தக அதந்தி சாப்பிடுறதுன்னு அர்த்தம். சோ ஜலௌகசாம் ஜல ஜலத்தில் வீடை கொண்டிருக்கும் ஜந்துக்களுக்கு நடுவில் மகாந்தஹா பெரிய ஜந்துக்கள் அணியசஹா அதந்தி. ஜலே ஜலத்தில் என்ன வெளியில வந்துருத்துனா எல்லாமே மனுஷனுக்கு ஆகாரம், கவலையே பட வேண்டாம். மனுஷனுக்கோ இல்ல பெரிய இந்த லேண்ட் அனிமல்ஸுக்கோ உங்களுக்கு இப்ப ஆகாரமா போயிடுறது. ஜலத்துக்குள்ள ஒன்னு பெருசு ஒண்ணு சின்னது, பெரிய ஜந்து சின்ன ஜந்துவ சாப்பிடுறது. எத்வது எது போல பெரிய ஜந்துக்கள் இந்த ஜலத்தில் இருக்க வாழக்கூடிய ஜந்துக்களுக்கு நடுவில் மகாந்தக பெரிய ஜந்துக்கள் அணியசக தன்னை காட்டிலும் குறைவாக இருக்கக்கூடிய. இந்த அணியஸ்ங்கிறது வந்து தரப்பு பிரத்தியம் போடுறமோ இல்லையோ, அணுதரக அதுக்கு பதில் அணியசகா ஈயஸ் ஒன்னுட்டு இன்னொரு பிரத்தியம், அதுவும் அந்த கம்பேரிட்டிவ்க்கு சொல்றது. சோ தன்னை விட குறைவாக இருக்கக்கூடிய சிறிதாக இருக்கக்கூடிய ஜந்துக்களை அதந்தி சாப்பிடுகின்றனவோ, அதே போல ஹே ராஜன் துர்பலானு பலினஹா மகாந்தஹா பலினஹா மிதஹா. இதுல வந்து துர்பலானு பலினஹா அதந்தி, அதந்திங்கிறச்ச நாசயந்தின்னு எடுத்துக்கிறோம். துர்பலானு ரொம்ப குறைவான பலத்தை கொண்டவர்கள், பலினஹா கொண்டவர்களை அதாவது வீக் பர்சன்ஸ், பலினஹா ஸ்ட்ராங் பீப்புள் அதந்தி நாசம் செய்கிறார்கள். இந்த நம்ம லேண்ட்லயும் பாக்குறோமோ இல்லையோ, த மோர் பவர்ஃபுல் யூ ஆர் த மோர் பவர் யூ ஷோ டுவர்ட்ஸ் த வீக் பர்சன். அது நேச்சுரல், மனுஷியனுடைய நேச்சரே தன்னுடைய பவரை காமிக்கிறதுங்கிறது தான் மனுஷியனுடைய நேச்சர். சோ தான் பவர்ஃபுல்லா இருந்தோம்னா ஒரு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய பர்சன் ஒரு வீக் பர்சன் அடிக்கிறதுங்கிறது தான் அவனுடைய வேலை. ஐயோ பாவம்னு பாக்குறது வந்து கம்மி, குறவு நம்ம உலகத்துல பாக்குறது. அதனால பலினஹா பலசாலியாக இருக்கக்கூடியவர்கள், துர்பலானு பலம் இல்லாதவர்களை அதந்தி நாசம் செய்கிறார்கள். மகாந்தஹா பலினஹா, ஒருவேளை ரெண்டு பேர் ஒரே சமமான பலத்தை கொண்டவர்களாக இருந்தா மிதஹா அதந்தி, ஒருவருக்கு ஒருவர் அடிச்சுக்கிறார். அந்த மோமெண்ட்ல யாரு பெட்டரோ, ரெண்டு பேரும் ஈக்குவலா இருப்பா, ஆனா எந்த சமயம் யாருடைய கர்மா எப்படி ஆக்ட் ஆகிறதோ ஒருத்தன் இன்னொருத்தனை அடிக்கிறான். அதாங்க ஜலௌகசாம் ஜலே எத்வது மகாந்தஹா அதந்தி அணியசஹா துர்பலான் பலினஹா ராஜன் மகாந்தஹா பலினோ மிதஹா. ஏவம் பலிஷ்டைஹி யதுபிஹி மஹத்பிஹி இதரான் விபுஹு யதூன் யதுபிஹி அந்யோன்யம் பூபாரான் சஞ்சஹாரஹ. ஏவம் இவ்வாறு பலிஷ்டைஹி பலிஷ்டைஹி மஹத்பிஹி அப்படிங்கிறச்சு இங்க வந்து பிரகிருதத்துக்கு வர்றார் பாண்டவைஹின்னு விடுறார். பாண்டவர்களால் துரியோதனாதிகள் கொல்லப்பட்டார்கள். அதே எதுக்களுக்கு நடுவிலையும் யாரு பலசாலியோ அவர்களால் பலம் குறைவாக இருக்கக்கூடிய எதுக்கள் கொல்லப்பட்டார்கள். அது இங்க சோ பலிஷ்டைஹி மகத்பிஹி யதுபிஹி பாண்டவைஹி துரியோதனா ஜராசந்தாதீனு நிகத்திய யதுபிஹி இதரானு ஷல்வாதீனு ஷால்வாதீனு நிகத்திய யதூனி
சாரி யதூன் யதுபிஹி அந்யோன்யம் நிகத்திய பகவான் புவஹா பாரபூதானு சம்ஹிருதவானுங்கிற இந்த பூமியினுடைய பாரத்தை போக்கினாருங்கிற பலிஷ்டைஹி இதரானு சோ பலிஷ்டைஹிங்கிறச்ச இது ஒன்னா வந்து கனெக்ட் பண்ணிக்கிறது எப்படின்னா பலிஷ்டைஹி இதரான் ஒன் ஒன் அதுக்கப்புறம் யதுபிஹி யதூனு மகத்பிஹி யதுபிஹி மகத்பிஹி யதூனு அப்படின்னு வரலாம் இல்ல மகத்பிஹி இதரானு அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ ஒவ்வொன்னும் நம்ம வந்து எல்லாத்தையும் மூணு விஷயங்கள் இங்க வந்து திருத்தியால போட்டுட்டு நாலு விஷயங்கள் திருத்தியால போட்டுட்டு மூணு விஷயங்கள் ஏதோ போட்டிருக்காரு நம்ம ஒவ்வொன்னும் எப்படி வேணாலும் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆக மொத்தம் என்ன பலிஷ்டைஹிங்கிறச்சே பலசாலிகளாக இருக்கக்கூடிய பாண்டவர்கள் பாண்டவர்களை வைத்து இதரானு மற்றவர்கள் துரியோதனன் ஜராசந்தன் பகாசுரன் இந்த மாதிரி பல அசுரர்களையும் கெட்ட அரசர்களையும் கொல்ல வைத்தார் விபுகு விபுகுங்கிறவர் இங்கு பிரபு கண்ணன் கண்ணனுடைய விளையாட்டுனால பாண்டவர்கள் மற்ற அரசர்களை கொன்றார்கள் அதுக்கப்புறம் மகத்விகி யதுபிகி ரொம்ப பலசாலியாக இருக்கக்கூடிய எதுக்களால யாதவர்களால இதரானு எதுவுன்னு மற்ற எதுக்கள் யாருன்னு ஷால்வாதிகள் எங்க போய் இதுல இருந்தாலோ எதிர் துரியோதன பட்சத்துல இருந்தவர்கள் அல்லது இப்போ இந்த ஒரு அந்த சமுத்திர கரையில நடந்த சண்டையில பலசாலியா இருக்கக்கூடிய ஒரு எது இன்னொரு ஒரு துர்பலமா இருக்கக்கூடிய ஒரு யாதவனை கொன்னான் அதுக்கப்புறம் எதுபிகி அந்யோன்யம் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுண்டா இந்த சமுத்திர கரையில அப்படி சண்டை போட வச்சு விபுகு கண்ணன் பகவான் பூபாரானு சஞ்சஹார சம்ஹரத்தின போக்கடிக்கிறார்னு அர்த்தம் சஞ்சஹார போக்கடித்தார் ஏன்னா பூமி வந்து பூமாதேவி பாரம் தாங்க முடியலன்னுட்டு வந்து புலம்புவோம் யாதவாபியுதம் படிக்கணும் அதுல வந்து பூமாதேவி விஷ்ணுட்ட வந்து புலம்புவோம் என்னால தாங்க முடியல இந்த ராட்சசர்களுடைய ஒரு ஒரு இது ஒவ்வொரு தடவையும் அவன் வந்து புலம்பரிச்சு விஷ்ணு வந்து பத்னிங்கிறதுனால அவளுடைய பாரத்தை போக்க வேண்டியது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறதுனால வந்து அவர் போக்குவர் அரச அது அசுரர்களை கொல்லுவர் கெட்ட எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொல்றதுக்காக தான் எதா எதாஹி தர்மஸ்ய ஜானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய தது ஆத்மானம் சிருஜாமியகம் அப்பொழுது என்னுடைய நான் ஒரு அவதாரம் வங்கிறது ஏற்படும்னு சொல்லி வர்றார் அப்போ இந்த அவதாரம் பொழுது உங்களுக்கு நல்லவர்கள் கெட்டவர்களை கொன்றார்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரிதான் அவர் பூமியினுடைய பாரத்தை வந்து போக்குவர் அப்படிதான் சோ பூபாரான பூமியினுடைய பாரங்களை சஞ்சஹார போக்கினார் தேச காலார்த்த யுக்தானாம் யுக்தானி ஹிருத்தாப உபசமானி ச ஹரந்தி ஸ்மரதஹா சித்தம் கோவிந்த அபிஹிதானி மே விஷயத்துக்கு வர என்னன்னா கனெக்ஷன் பியூட்டிஃபுல்லா கொண்டு வர என்ன கண்ணன் இல்லாத நான் வந்து ரொம்ப சூன்யமா அடைஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் நீ வந்து கேட்டிய எதுக்களுக்கு என்னாச்சுன்னுட்டோ அந்த எதுக்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுண்டு அவ மாண்டா அதுல ஏன் அவ சண்டை போட்டுண்டான்னு கேட்டோம்னா ஹேத்து காரண பூதமா இருக்கக்கூடியது பகவானுடைய விசேஷ்டிதம் அவனுடைய லீலை அந்த பகவான் எப்படின்னா கோவிந்த அபிஹிதானி ஸ்மரதஹா மே சித்தம் ஹரந்தி அந்த கண்ணனுடைய வார்த்தைகளை கேட்டதுனால கோவிந்த அபிஹிதானி கோவிந்தனால கூறப்பட்ட வார்த்தைகள் மே என்னுடைய அதாவது அபிஹிதானிங்கிறது கோவிந்தசிய வச்சனானி கண்ணனுடைய அந்த வார்த்தைகளை ஸ்மரதக நினைவு கூறும் மே சித்தம் என்னுடைய மனதானது ஹரந்தி என்னுடைய மனதை அப்படியே இழுக்கிறதுங்கிற தேச காலார்த்த யுக்தானி ஹிருத்தாப உபசமானிச்ச கோவிந்த அபிஹிதானி ஸ்மரதஹா மே இந்த எதுக்களுக்கு நடந்ததெல்லாம் நினைச்சுண்டா உனக்கு வந்து அப்படியே அழுக வரணுமே நீ அப்படியே உட்காந்துடணுமே அப்படின்னா இல்ல ஒரு க்ஷணம் அதை பத்தி நினைச்சுண்டா கூட அடுத்த க்ஷணம் கண்ணன் சொன்ன வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் வருதுங்கிறான் அர்ஜுனன் அந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்தின்றன்னா என் மனசு வந்து அப்படியே அவனிடத்தில் ஈர்க்கப்பட்டதாக ஆறுது ஹரந்திங்கிறச்சு அந்த என்னுடைய மனதை அந்த கண்ணனுடைய வார்த்தைகள் ஹரந்தி இழுக்கிறது ஆகர்ஷத்தின்னு அர்த்தம் ஹரந்தி ஆகர்ஷந்திங்கிறார் சோ தேச காலார்த்த யுக்தானி தேசம் காலம் இவைகளுக்கு
பொருத்தமாக இருக்கக்கூடிய தேசகால உச்சித அர்த்தயுக்தானி, அந்த தேசத்துக்கு உச்சிதமான வார்த்தைகள். கீதை சொன்னது அந்த பேட்டில் ஃபீல்டுல யுத்தகலத்துல அர்ஜுனன் திருப்பி யுத்தம் செய்யணுங்கிறதுக்காக அவர் சொன்னார். அந்த தேசம் யுத்த காலத்துல சொன்னார், காலமுங்கிறச்சு அந்த காலத்துக்கு உச்சிதமான வார்த்தைகள். அவன் அப்படியே வந்து சோர்ந்து போய் அவன் விட்டுட்டான்னா அதர்மம் இன்னும் ஓங்கி நிற்கும், அதர்மம் போகணும், தர்மம் தழைச்சு நிக்கணுங்கிறதுக்காக அவர் சொன்னார். அந்த காலத்துக்கு உச்சிதமான அர்த்தம் பொருந்தின வார்த்தைகள். சோ தேச கால அர்த்த யுக்தானி அப்படின்னு நம்ம வந்து என்னமோ அந்த காலத்துல மகாபாரதத்துக்கு அர்ஜுனனுக்கு உகந்ததான வார்த்தைகள்னு நினைக்கிறோம். அவசியம் இல்லை, இன்னைக்கும் அந்த கீதையை வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம்னா அதை நம்மளால இன்னைக்கும் உள்வாங்கி நம்மளுடைய தேசத்துக்கும் நம்மளுடைய காலத்துக்கும் உச்சிதமா இருக்குங்கிறதும் அதுல வந்து இன்க்ளூடட். சோ தேச கால அர்த்த யுக்தானி, அந்தந்த தேசத்துக்கும் அந்தந்த காலத்துக்கும் உச்சிதமாக அர்த்தமுள்ளதான அர்த்தத்துடன் கூடினதாக, யுக்தம் அர்த்தத்துடன் கூடினதான வார்த்தைகள். மேலும் ஹிருத்தாப உபசமானி, ஹிருதயத்துல இருக்கக்கூடிய மூன்று விதமான தாபங்கள், தாபத்ரய விநாசாய ஹிருத்தாப உபசமானி, அதை அடக்குவதான வார்த்தைகள். கோவிந்த அபிஹிதானி, கோவிந்தகாங்கிறச்சு காம் விந்ததி, இந்த பூமியை ரட்சிக்க கூடியவன், அதனால இந்த மாதிரி வார்த்தைகளை கூறினான். பகவானுக்கு எத்தனை கருணை, அத்தனை கருணை இருக்கிறதுனாலதானே நமக்கு வந்து அப்படி ஒரு கீதையை கொடுத்திருக்காரு. பாவம் பிரஜைகள் தவிக்கிறா, அவளுக்கு ஒரு வழியை கொடுப்போம், எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவளோட இஷ்டம், கொடுக்கறது பகவானுடைய ஒரு செயல், அது அவனுடைய ஒரு கருணாமூர்த்தி அவன், அதனால அவன் கொடுத்துட்டான் கீதைய. படிக்கிறோமா இல்லையோ அது நம்பதல்ல எது இல்லையா, அதனால ஹிருத்தாப உபசமானி, ஹிருதயத்தினுடைய தாபத்தை போக்கக்கூடியவைகளான கோவிந்த அபிஹிதானி, பகவானால கூறப்பட்ட அந்த வார்த்தைகளை ஸ்மரதா நினைவு கூறும் என்னுடைய மே சித்தம், என்னுடைய மனதை ஹரந்தி ஆகர்ஷந்தி, அந்த வார்த்தைகள் என்னுடைய மனதை அப்படியே கவருகின்றன இழுக்கின்றனங்கிற தேச காலார்த்த யுக்தானி ஹிருத்தாப உபசமானி ச ஹரந்தி ஸ்மரதா சித்தம் கோவிந்த அபிஹிதானி மே. அடுத்தது சூத உவாச்ச, இப்போ அவனுடைய அந்த இப்போ கண்ணனுடைய வார்த்தைகளை ஞாபகப்படுத்தின்ட்டேன் என் மனச அப்படியே இழுக்கிறதுன்னு சொன்ன உடனே மேல பேசக்கூடாது அந்த இடத்துல, ஏன்னா மனசை இழுத்துருத்துனா அவன் தியானத்துக்கு போயிட்டாங்கிறத சூத பௌராணிக்கர் சொல்லணும் அங்க. அதனால உடனே அங்க ஷிஃப்ட் இந்த நரேஷன் சூத உவாச்ச, ஏவம் சிந்தையதோ ஜிஷ்ணோஹோ கிருஷ்ணபாத சரோருகம் சௌஹார்தேன அதிகாடேன சாந்தா ஆசீது விமலா மதிஹி. கண்ணனுடைய வார்த்தைகள் என் மனதை இழுக்கிறதுன்னு சொன்ன மாத்திரத்துல அவனுடைய மனசு அப்படியே தெளிவடைஞ்சுதான். மதிஹி, அவனுடைய மதியானது சாந்தா விமலா ஆசீத், சாந்தா அப்படியே அடங்கிற்று, அந்த கொந்தளிப்பு கண்ணன் விட்டுட்டு ஐயோ தே தனுகோ சஹா அகம் ரதி எல்லாமே ஈஷரிக்தம் சர்வம் க்ஷணேன அசத் அபூத்துன்னு நானே, அந்த மாதிரி ஒரு கொந்தளிப்பு அப்படியே மனசுல வந்து அடங்கித்துங்கிற எண்ணத்தினால ஏவம் சிந்தையதா, ஏவம் கிருஷ்ண பாத சரோருகம் சிந்தையதா ஜிஷ்ணோகோ, ஜிஷ்ணுங்கிறது அர்ஜுனன் இங்க, ஏவம் இவ்வாறு அதி திருட அதி அதிகாடேன சௌஹார்தேன கிருஷ்ண பாத சரோருகம் சிந்தையதா, அப்படி அன்வயம் அதி திருடேன ஸ்னேகேன கிருஷ்ணபாத சரோருகம் சிந்தையதாங்கிற அந்த காடேன சௌஹார்தேனங்கிறதுக்கு ஸ்னேகேனு சொல்ற. சோ ஒரு பெருத்த ஒரு ரொம்ப ஒரு கம்பீரமான காட கம்பீரமான சௌஹார்தேன ஸ்னேகேன ஒரு ஸ்னேகத்துடன் கிருஷ்ணபாத சரோருகம் கண்ணனுடைய திருவடி தாமரையை சிந்தையதா நினைவுக்கு கொண்டு வரும், நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய சிந்தையதான அங்க சத்ருபிரத்தியம் கண்டினியூஸ் டென்ஸ், சிந்தையதா ஜிஷ்ணோஹோ அது அப்படியே கிருஷ்ண பாத திருவடிங்கிறது அங்க ஒரு தாரா மாதிரி ஓடிட்டு இருக்கு அர்ஜுனனுடைய மனசுல, சிந்தையதா ஜிஷ்ணோஹோ அது அப்படியே நினைச்சுட்டே இருக்கிறச்சு அவனுடைய மதிஹி புத்தியானது எங்க சஞ்சலம் வந்துட்டு இருந்ததோ சாந்தா விமலாச்ச ஆசீது.
நினைச்சிட்டு இருப்பான். மனசு மனசுல அந்த கண்ணன் சொன்னதா ஆரம்பிச்சிருப்பான் அர்ஜுனன். அந்த சொன்னது எல்லாத்தையும் பண்ணதுனால அந்த இதெல்லாம் வந்து அவாவாளுடைய ஒரு கர்மாவுக்கு ஏத்த மாதிரி நடந்திருக்கு. பகவத் சங்கல்பம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஏற்பட்டு தன் நிலையில் அவன் வந்து அப்படியே ஒரு ஒரு சாந்தம் அடைஞ்சு விமலா மதிகீன எந்த ஒரு சித்தவருத்திகளும் இல்லாமல் ஒரு ஒரு கிளியரா இருந்தது அவனுடைய மனசு. வாசுதேவ அங்கிரி அனுத்யான பரிபிரம்ஹித ரம்ஹசா பக்தியா நிர்மதித அசேஷ கஷாய திஷணா அர்ஜுனா கீதம் பகவதா ஜானம் எத்தத் சங்கிராம மூர்தனி கால கர்ம தமோ ருத்தம் புனக அத்யகமத் விபு. மறுபடியும் புரிஞ்சுண்டாங்கிற ஒரு தடவை புரிஞ்சுடுத்துனா மோட்சம் அடைஞ்சிருக்கணும், அடையல்ல. அவன் கர்மாவை செஞ்சான், கர்மா வினைகள்ல அதுக்கு அந்த பிராரப்த கர்மாவுக்கு ஏத்த மாதிரி அவன் செயல்பட்டு இருக்கான் அர்ஜுனன். இப்போ மறுபடியும் அவனுக்கு வந்து ஓ கண்ணன் பேசினானே, அந்த பேச்சு அவன் சொன்ன வார்த்தைகள் என்னை இழுக்கிறதேன்னு சொன்ன உடனே அவன் யோசிக்க ஆரம்பிச்சான், கண்ணனுடைய திருவடியை யோசிச்சான். அவனுடைய மனசு தானா அடங்க ஆரம்பிச்சுது. அடங்க ஆரம்பிச்ச உடனே அடுத்தது என்னன்னா கண்ணன் பேர்ல ஒரு பக்தி. அந்த பக்தியினால அவன் மனசுல இருக்கக்கூடிய அத்தனை மலங்களும் போய் பகவானுடைய வார்த்தைகள் மறுபடியும் அவனுக்கு புரிய ஆரம்பிச்சுது. திருப்பியும் அவனுக்கு வந்து அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நினைவுக்கு வர்றதுங்கிறது வேற, அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வேற. நம்ம எத்தனையோ வந்து பாராயணம் பண்றோம்னுட்டு கிடுகிடுன்னு சொல்றோம், ஆனா ஒரு வார்த்தைய வச்சு அர்த்தம் புரிஞ்சு சொல்றச்சே அந்த ஒரு வார்த்தை போறோம். அதனாலதான் வந்து ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனேங்கிறார். ஆயிரம் நாமாக்களுக்கு வந்து துல்லியமா இருக்கக்கூடியது ஒரு நாமா. அந்த ஒரு நாமா எப்ப துல்லியமா ஆகும்னா அந்த மனசு அங்க வந்து ஒருங்கிணைக்கணும். அப்போதான் அந்த ஒரு நாமா அந்த சித்த ஐகாக்கிரியத்தோட சொல்லக்கூடிய ஒரு நாமா அது தத்துல்யமா ஆகும். இல்லைன்னா தத்துல்யம் இல்ல. ஆயிரம் என்ன பல்லாயிரம் நாமாக்கள் சொன்னா கூட துல்லியம் ஆகாது. அதுக்கு இங்க வந்து அந்த கீதை அவர் சொன்ன வார்த்தைகளை மனசுல உள்வாங்கிண்டு அதை புரிஞ்சுட்டாங்கிறார். அத்தியகமத்துங்கிறார் அதிகச்சத்தின்னா புரியறதுன்னு அர்த்தம், அண்டர்ஸ்டாண்டிங்னு அர்த்தம். சோ இங்க வந்து வாசுதேவ அங்கிரி அனுத்யான பரிபிரம்ஹித ரம்ஹசா பக்தியா, பக்தியுடன் அர்ஜுனன் என்ன எப்பேற்பட்ட பக்தி அது அப்படின்னா வாசுதேவ கண்ணனுடைய அங்கிரி திருவடி, வாசுதேவ அங்கிரி அனுத்யான அத வந்து மறுபடியும் மறுபடியும் தொடர்ச்சியாக தியானம் செய்வதனால் பரிபிரம்ஹித வளர்க்கப்பட்ட ரம்ஹசா வேகேன ஒரு வேகத்துடன் கூடின பக்தி. ஒரு ஒரு பக்தியினுடைய ஒரு ஓவர் ஃபுளோ சில சமயம் இருக்கும். அது எப்ப பார்த்தாலும் பக்திங்கிறது இருந்துட்டு இருக்கும், ஆனா சில சமயம் நமக்கு வந்து ஒரு க்ஷணம் அந்த கண்ணனை வந்து நினைக்கிறச்சு, எதையுமே இல்லாத எந்த தாட்டுமே இல்லாத ஒரு நிமிஷம் நினைக்கிறச்சு, சில சமயம் தேர் வில் பி அ கஷ் ஆஃப் ஃப்ளோ. அதுதான் இங்க அதை நினைச்சுக்கணும். அந்த இந்த மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கிறச்சு அவனுடைய மனசு நிர்மலமாகி மத்த சிந்தனைகள் எல்லாம் போன உடனே பகவத் பக்தியானது அப்படியே அந்த டேம உடைச்சு அந்த அருவி கொட்டுமோ இல்லையோ அந்த மாதிரி டேம திறந்து விட்டா எப்படி வருமோ அது போல அவனுக்கு வந்து அந்த பகவத் பக்திங்கிறது வந்துதான். அதுதான் இங்க பரிபிரம்ஹித ரம்ஹசாங்கிற ரம்ஹசான வேகம், வேகத்துடன் கூடின ஒரு பக்தி. வாசுதேவ அங்கிரி கண்ணனுடைய திருவடியை அனுத்தியானம் மறுபடியும் மறுபடியும் தியானம் செய்வதனால் பரிபிரம்ஹித வளர்ந்து வேகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு பக்தி. அந்த பக்தியினால் அப்பதான் நிர்மதித அசேஷ கஷாய திஷணா அர்ஜுனா. அவனுக்கு எப்படி இருக்கான் அவனுடைய புத்தி திஷணா, அவனுடைய புத்தி அர்ஜுனனுடைய புத்தி அசேஷ கஷாய நிர்மதித எல்லா விதமான கஷாயம் மலங்களும் அவனுடைய மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் நிர்மதிதம் பொக்கடிக்கப்பட்டதுங்கிற இந்த ஃபோர்ஸ் ஆஃப் டேம திறந்து விட்டு அந்த ஜலம் வர்றச்சே கரபுருண்டு ஓடும்பா, எல்லாத்தையும் அடிச்சு நகர்த்திட்டு போகிறதும்பால. அந்த மாதிரி இந்த பகவத் பக்தியானது மனசுல இருக்கக்கூடிய அந்த கல்மஷங்கள் எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு போகிறதாம், அப்படி ஓடுறது. பாக்யசாலியம் கீதம் பகவதா ஞானம் எத்தத் சங்கிராம மூர்தனி கால கர்ம தமோ ருத்தம் புனக அகமத் விபு. விபுங்கிறது இந்த இடத்துல விபுங்கிறது அர்ஜுனனுக்கு போறது. அந்த அர்ஜுனன் புனகா மறுபடியும்
அத்தியகமத்து அப்ப விபுஹு அர்ஜுனஹா அந்த எந்த ஒரு தன்னுடைய புத்தியிலிருந்து அழுக்க போக்கடிக்கப்பட்ட அழுக்கை உடையவனான புத்தியை கொண்ட அர்ஜுனன் விபு அந்த இடத்துல சர்வ வியாபி ஆயிட்டான். ஹி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மேக்னிஃபிசன்ஸ் ஆஃப் கண்ணன். அதனாலதான் அவனுக்கு வந்து விபுன்னு இந்த இடத்துல வந்து அப்ஜெக்டிவ் போடுறான். இல்லைன்னா இதுவரைக்கும் அர்ஜுனனுக்கு விபுன்னு அப்ஜெக்டிவ் கிடையாது. அவனுக்கு ஏன் அங்க போடுறாருன்னா பகவானுடைய விபுத்வமா அவன் புரிஞ்சுண்டான் அந்த இடத்துல. அதனால அர்ஜுனனுக்கு விபு அர்ஜுனஹா தத்து சங்கிராம மூர்த்தனி அந்த யுத்தகலத்தினுடைய முன்னிலையில் மூர்தனின தலையில அங்க வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் தட் பேட்டில் ஃபீல்ட் அட் த ஹெட் ஆஃப் த பேட்டில் ஃபீல்ட் பகவதா கீதம் ஞானம் பகவானால பாடப்பட்ட ஒரு ஞானம். கீதாங்கிறத பகவத்கீதாங்கிறத இங்க சொல்ற கீதம் பகவதா ஞானம் பகவானால என்ன ஒரு ஞானமானது புகட்டப்பட்டதோ அந்த ஒரு ஞானத்தை அது எப்படி இருக்கு கால கர்ம தமோ ருத்தம் கால கால வசத்தினால காலேன கர்ம பீகி தமசா போக அபினிவேசேனச்ச ருத்தம் ஆவிருத்தம் சத்து. அந்த ஞானம் இதுவரையில் அவனுக்கு வந்து மூடப்பட்டதாக இருந்தது எதனாலன்னா காலத்தினாலையும் கர்மாவினாலையும் தமசு அஞ்ஞானத்தினாலையும் மூடப்பட்டதான அந்த ஒரு ஞானம் அதை இப்பொழுது புரிந்து கொண்டான் பக்தியினால. சோ இத்தனை என்ன கேட்கிறோமோ இல்லையோ இவ்வளவு வந்து கீதைய சொல்லிட்டு படிச்சு படிச்சு கீதைய சொன்னாரு 700 ஸ்லோகத்துக்கும் 800 ஸ்லோகத்துக்கு இது எப்படி இப்படி அர்ஜுனனுக்கு இன்னமும் அஜ்ஞானம் அப்படின்னு கேக்குறோமே. இது நாள் வரையில் அவனுடைய அஜ்ஞானமானது காலவசத்தினாலையும் கர்மா அவனுடைய பிராரப்த வசத்தினாலையும் அஜ்ஞானம் மூல காரணமான தமகா அந்த அஜ்ஞானத்தினாலையும் ருத்தம் தடுக்கப்பட்டதான ஒரு பகவதா கீதம் ஞானம் பகவானால கூறப்பட்ட அந்த ஞானமானது புனகா மறுபடியும் அவன் புரிஞ்சுண்டான். என்னத்தினால பக்தி அவனுடைய மனசுல இருக்கக்கூடிய கல்மஷத்தை போக்கி போக்கினத்தினால அவனுக்கு அந்த ஞானம் புலப்பட்டது. வாசுதேவ அங்கிரி அனுத்தியான பரிபிரம்மித ரம்மசா பக்தியா நிர்மதித அசேஷ கஷாய திஷணஹா அர்ஜுனஹா கீதம் பகவதா ஜானம் யத்தத் சங்கிராம மூர்த்தனி கால கர்ம தமோ ருத்தம் புனஹா அத்யகம விபு. இதோட நிறுத்திக்கிறேன் இப்போ. வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.